ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலேருந்து 10,000 மேலே நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு கேமிங் வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சின்னதாக ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சேனலில் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஏர்னிங் தரக்கூடிய வெப்சைட்ஸ், கேம்ஸ், லேப்டாப் அண்டு கம்ப்யூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைலோவா வெப்சைட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் இருக்கிற கேமை பற்றி சிம்பிளாக சொல்கிற பாருங்கள். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா க்ரீனு, ஒய்லெட்டு, ரெட்டு மூணு கலர் இருக்குது. 0 to 9 வந்து நம்பர்ஸ் இருக்குது. இந்த மூணு கலரில் இல்லைன்னா நம்பரில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெட் கட்டணும். இப்போ 10 ரூபா மினிமம் 10 ரூபா பெட் கட்டணும். இந்த கேம் வந்து 3 நிமிஷம் டைம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் சூஸ் பண்ண கலர் வந்து க்ரீனாக இருந்தால் 2x. அதுவே நம்பரில் சூஸ் பண்ணியிருந்தீங்க, எந்த நம்பர் சூஸ் பண்ணிங்களோ அந்த மடங்கு உங்களுக்கு காசு வந்துடும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வித் ப்ரூஃபோடு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, என்னோட ரெஃபர் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. டாப்பில் உங்கள் நேம் மெம்பருன்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதை வந்து கமெண்டில் என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டிங்கன்னா, அந்த லைக்கு வந்து 500 லைக்ஸ் மேலே இந்த வீடியோ கிராஷ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு கிவ்அவே ஒன்று கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிவ்அவே என்னன்ட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் 100 ரூபீஸ் மினிமம் இதில் டெபாசிட் பண்ணுற போல் இருக்கும். டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு வந்து 1% ரெஃபர் பண்ணாலே நீங்கள் ரிட்டர்ன் ஏற்றலாம். சரி, டெபாசிட் பண்ணலாமா, இந்த வெப்சைட்டு நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா? 100% கரெக்டுங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ப்ரூஃபோட தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஹோம் பேஜ் பாட்டமில் வந்து வின்கோன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். வின்கோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ரீசார்ஜ் பட்டன் ஒன்று இருக்குது. ரீசார்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் 100 ரூபீஸ்ன்னு டைப் பண்ணி ரீசார்ஜின்னு கொடுங்க. ரீசார்ஜ் கொடுத்தோடனே ட்ரான்சாக்ஷன் பேஜுக்கு போவோம். ட்ரான்சாக்ஷன் பேஜில் வந்து எல்லா வகையான வேலெட்டும், யூபிஐ ட்ரான்சாக்ஷன், அப்புறம் நெட் பேங்கிங், அப்புறம் கிரெடிட் கார்டு, அப்புறம் டெபிட் கார்டு எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 100% நம்பிக்கையாக இதில் டெபாசிட் பண்ணலாம். கேஷ் டைப் எப்படி விளையாடுதுன்னு பார்ப்போம். இப்போ க்ரீனில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா, நீங்கள் 10 ரூபா பெட் கட்டி க்ரீனில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2x வரும். அதுவே வயலட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா 4.5x வரும். அதுவே ரெட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x வரும். இல்லை கீழே நான் நம்பரை சூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணோன்னா 10 ரூபா கட்டுறீங்கன்னா, இப்போ ரிசல்ட்டில் எந்த நம்பர் வருதோ அந்த ரிசல்ட்டு நம்பரும் இன்ட்டு நீங்கள் கட்டின நம்பரும் கட்டின அமௌண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வருதோ அதான் உங்களுக்கு ஜெயிச்ச அமௌண்ட்டாக வரும். இதில் வந்து கமிஷன் வந்து அவங்களுக்கு வெப்சைட்டுக்கு போயிடும். நான் க்ரீனை சூஸ் பண்ணி தான் 10 ரூபா கட்டுறேன். 10 ரூபா கட்டிட்டவுடனே அதில் கேட்கும், 2x கட்ட போகிறீங்களா, 3x கட்ட போகிறீங்களா? அதில் கேட்குது. நான் வந்து ஒரு மடங்கு நான் 10 ரூபா தான் கட்ட போகிறேன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரீன் கூத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் 3 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தோடனே அதில் என்ன கலர் வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒய்லெட் வந்துச்சு. ஒய்லெட் வந்துச்சுன்னா ஒய்லெட் வந்து எந்த கலர்லாம்னா கலந்து தான் வரும், ரெட்டு இல்லைன்னா க்ரீன் கூட தான் வரும். இப்போ ஒய்லெட் வந்ததுனால எனக்கு வந்து 4.5 ரூபீஸ் தான் வந்துச்சு. ஓகேங்களா? இதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களோட கெஸ்ஸிங் மட்டும்தான். அத்த கலர் என்ன வருதுன்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 4th ஸ்டெப்பு எப்படி ரெஃபர் பண்ணணும்னு பார்ப்போம். மைண்டு கீழே குத்துட்டு மை டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் மை ப்ரொமோஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு கோ நவுன்ட்டு ஒன்று இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்வைட் கோடு கொடுவாங்க. இந்த கோடை வந்து நீங்கள் எதில் வேணால் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு 100 ரூபீஸ் டெபாசிட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் வந்துடும். அது எப்படி வரணும்னா, எவரும்னா உங்கள் ஃப்ரெண்டோட மெம்பர்ஷிப் ஐடியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும்.
நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுக்குறேன், அந்த ஒரு மேமோட நம்பர் கொடுக்குறேன், அவங்க மேமுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் வந்து ஒரு ஜாயின் பண்ணிட்டேன், ஒருத்தவங்கள ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் சொல்லிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டு எனக்கு வந்து ஒரு ரெட் என்வலப்பு அனுப்புங்கன்னு சொல்லணும். அவங்க அனுப்புவாங்க, ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரெட் என்வலப் வரும், அதில் நம்பர் கொடுத்தது ஃபோன் நம்பர் கொடுத்தது ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் கொடுத்தது ஓப்பன் பண்ணிங்கன்னா ₹100 உங்களுக்கு ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா, நீ ஒரு ரெஃபருக்கு ₹100னா இப்போ ஒரு நாளைக்கு 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபா. நீ எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறீங்களோ அத்தனை மடங்கு உங்களுக்கு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபான்னு கொடுத்துனே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸ்டெப் 5 என்னன்னா போனஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் சேர்த்து விட்ட மெம்பர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 10 ரூபா கட்டி விளையாடுறாங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 லெவல் 2 இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க விளையாடுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 30% எவ்வளோ கட்டுறாங்களோ அதில் வந்து 30% உங்களுக்கு கமிஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க விளையாட ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு 20% உங்களுக்கு கமிஷன் வந்துனே இருக்கும். ஓகேவா, லெவல் 1 லெவல் 2. ஏன்னா வந்து 15 ஒரு பர்சன் வந்து விளையாடி இருக்காங்க, எனக்கு 15 ருபீஸ் வந்திருக்கு. 15 ருபீஸ் வந்து எத்தனை வாட்டி விளையாடி இருக்காங்க பாருங்கள், லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை வாட்டி விளையாடி இருக்காங்க, அத்தனை வாட்டி எனக்கு கமிஷன் வந்துன்னே இருக்கு. அது லெவல் 1 லெவல் 2 ரெண்டு இருக்குது. லெவல் 2 போனீங்கன்னா அதில் நான் ஒன்றும் ரெஃபர் பண்ணல, அவங்க ஒன்றும் ரெஃபர் பண்ணல, ரெஃபர் பண்ணாங்கன்னா எனக்கு கமிஷன் வந்துன்னே இருக்கும். அப்ளை டு பேலன்ஸ் வந்து அது ரெஃபர் பண்ண போனஸ் வந்ததை எப்படி எடுக்கிறதுன்னா அப்ளை டு பேலன்ஸ்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இல்லை கேட்கும் அப்ளை அமௌண்ட்டுன்னு கேட்குது. அதில் வந்து நான் வந்து 15 ருபீஸ் கொடுக்க போகிறேன். 15 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா கொடுத்தா இதில் வந்து டைமிங் இருக்குது, 10 to 5. இப்போ காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரையிலேருந்து இதில் எடுக்கும். ஓகேவா, சமிட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா. இது கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். இது வந்து வேலெட்டில் ஆட் ஆகிறதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் வேலெட்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. கொஞ்சம் டிலே ஆகும், வெயிட் பண்ணி பாருங்கள். 6வது ஸ்டெப் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுங்க, கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக அனுப்புவாங்க. இதுக்கு எந்த ப்ரூஃபும் தேவையில்லை, பேங்க் அக்கௌண்ட்டு அப்படியே அக்கௌண்ட் நம்பரு அது போல் டீட்டெயில்ஸு கரெக்டாக கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வேலெட்டில் போங்க. வேலெட்டில் போனீங்கன்னா ரீசார்ஜ் வித்ட்ரான்னு இருக்கும், வித்ட்ரா கொடுங்க. வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டு கேட்கும், நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அது வந்து அதில் டைப் பண்ணுங்கள். வித்ட்ரா அமௌண்ட்டில் டைப் பண்ணுங்கள், எடுக்க போகிறீங்களா எவ்வளோ எடுக்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். நான் 173 ரூபா எடுக்க போகிறேன், அதை டைப் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு 30 ருபீஸ் டேக்ஸு பிடிப்பாங்க. டேக்ஸுன்னு சொல்ல முடியாது, அவங்க கமிஷனும் சேர்த்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பிடிப்பாங்க. 30 ருபீஸ் 1500 ரூபாய்க்குள்ளே, 1500க்கு மேலே பண்ணிங்கன்னா 2% பிடிப்பாங்க. வித்ட்ரா அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வித்ட்ரா ரெக்கார்டில் வந்து பெண்டிங்கில் இருக்கும், அப்ளை பண்ணது காட்டுமா காட்டும், அப்புறம் பெண்டிங்கில் காட்டும். 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் அது க்ரெடிட் ஆகிடுங்க. க்ரெடிட் ஆன மெசேஜ் வந்து நான் காட்டுறேன். நான் வந்து 173 ரூபா வித்ட்ரா பண்ணேன், எனக்கு வந்து 143 ரூபா க்ரெடிட் ஆகிருக்கு. 30 ரூபா
ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் 30 1500 ரூபாய்க்கு 30 டிரான்சாக்ஷன் சார்ஜ் பிடிச்சிட்டு 143 ரூபா க்ரெடிட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வீடியோட லாஸ்ட்டு வந்துட்டோம், கிவ்அவே என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொன்ன போல் இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக்ஸு க்ராஷ் பண்ணணும். க்ராஷ் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் மெம்பர்ஷிப் ஐடியை இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணணும். என்னுடைய ரெஃபர் ஐடியில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மெம்பர்ஷிப் ஐடியை கமெண்ட் பண்ணவங்கள ரேண்டமாக சூஸ் பண்ணி நான் வந்து கிவ்அவேவாக 500 ரூபாய் கொடுக்கலாம் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.